வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கொஞ்சம் லேட் ஆயிருச்சு கொஞ்சம் நிறையவே லேட் ஆயிடுச்சு இன்னொரு இன்டர்வியூ முடிச்சுட்டு ப்ரமோஷன் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் அதனால் மன்னிக்கவும் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு ப்ரெஸ் மீடியா தெரிஞ்ச பேர் நிறைய பேர் இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது ரகு தாத்தா ஆடியோ லான்ச் இல்லை ரகு தாத்தா இசை வெளியீட்டு விழா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் இது ஆரம்பித்தது வந்து ஐ திங்க் சுமன் அண்ட் விஜய் ரீச் அவுட் பண்ணாங்க சுமன் வந்து ஃபஸ்ட்டு நரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவர் அவர் நரியேட் பண்ணி முடிச்சுட்டு அவரே முதல்ல சிரிச்சிருவார் அதுக்கப்புறம் எப்படி பார்ப்பார் பார்த்ததுக்கப்புறமா தான் நம்மளுக்கு சிரிப்பு வரும் அவர் ஒரு டவுட்லேயே பார்ப்பார் என்ன இது இது இவங்க சிரிக்கவே மாட்டேங்கிறாங்கன்ட்டு ஆக்சுவலாக அந்த ஃபுல் நரேஷனுக்கு அப்புறமா தான் நல்லா உக்காந்து பேசணும் பேசிட்டு சொன்னேன் முதலே எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி ஒரு அப்ரோச் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று கேள்விப்பட்டது இல்லை ஸோ இது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு பட் எனக்கு சில இன்ஹிபிஷன்ஸ் இருந்தது இது எப்படி நான் புல் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பட் அந்த விஷயத்தில் சுமனும் விஜயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஸோ அவங்க கொடுத்த தைரியம் தான் இது ஸோ தேங்க்யூ சுமன் ஃபார் ஹேவிங் மீ என் ரகுதாத்தா இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்டு ஏன் ஐயோங்கிறீங்க அண்டு உங்களோட டெப்யூ டெரெக்ஷனில் நான் நினைக்கும் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வி ஹாவ் டு கிவ் இட் டு ஹிம் தேங்க் யூ சுமன் தேங்க்யூ அண்ட் விஜய் தேங்க்யூ ஸோ மச் விஜய் எனக்கு தெ எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் பட் இதுதான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம் ஸோ யூ ஸோ மச் விஜய் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் தட் யூ டூ ஆர் கிரேட் அண்ட் உங்களோடதுலேயும் ஹோம்பாலே தமிழுக்கு வருதும் அதுலேயும் நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ விஜய் அண்ட் தேங்க்ஸ் டு விஜய் கிருகனூர் சார் அண்ட் கார்த்திக் கவுடா தேங்க்ஸ் டு ஹோம்பாலே ஃபில்ம்ஸ் அப்புறம் ஷான் இந்த ஆல்பம் வந்து நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஆல்பம் இது இது எல்லோரும் கேட்கணும்னு நான் ரொம்ப ஆசையாக வெயிட் இருக்கிற ஆல்பம் இது இது அவர் சொன்ன மாதிரி எல்லா பாட்டுமே வேறு வேறு ஜானரில் இருக்கும் ஒன்று ரெகேவாக இருக்கும் ஒன்று ராக்காக இருக்கும் ஒரு கானா பாட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்பம் இட்ஸ் இட்ஸ் அ ஜெம் ஃப்ரம் யூ யூ ஸோ மச் ஷான் இதில் எனக்கு அவரு இப்போ பாடின பாட்டு அன் அருகே வா அப்படிங்கிற பாட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அண்ட் அது எதாவது விஷுவல் காட்டுறோமா வி ஆர் ஓகே ஐ திங்க் தி ஷுட் பிகாஸ் இட்ஸ் அ வெரி இட்ஸ் அ வெரி ஸ்வீட் சாங் ஸோ தேங்க் யூ ஷான் தேங்க் யூ ஸோ மச் யாமினி யாமினி கூட நான் ஆல்ரெடி சானிகாயுதம் ஒர்க் பண்ணியிருக்கேன் செகண்ட் டைம் அது வேற கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஒரு படம்

எம்பவரிங்கான சந்தோஷமான விஷயம் அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு தேங்க் யூ ரியா அண்ட் தேங்க் யூ பூர்ணமா பூர்ணமா டெட் த காஸ்டியூம்ஸ் ஃபர் தி என் டஃப் அண்ட் ஸ்ருதி ஸ்ருதி மஞ்சுரி டெட் மை காஸ்டியூம்ஸ் தேங்க் யூ ஸோ மச் ஸ்ருதி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த லுக்கை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் ஆல் தி ஆக்டர்ஸ் நான் ஜஸ்ட்டு பார்த்து சொல்லிக்கிறேன் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் எனி ஒன்

எம்எஸ் பாஸ்கர் சார் இல்லை அவர் இங்கே வந்திருக்குன்னா ஐம் மிஸ்ஸிங் ஹெம் அவர் என்னை பொம்மை பொம்மைன்னு தான் கூப்பிடுவார் இஸ் வெரி ஸ்வீட் அண்ட் அவரோட சென்ஸ் டைமிங் சென்ஸ் அவரோட ஸ்பான்டேனிட்டி சென்ஸ் டக்கு 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 டக்குன்னு காமெடி அப்படியே ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் ஹெம் அண்ட் அந்த ஒரு தாத்தா பேத்தி அந்த ஒரு சின்ன ஒரு பேண்டர் ஒன்று இருக்கும் படத்தில் இட் இஸ் இட்ஸ் இட்ஸ் இட் இஸ் அ காமெடி ரைட் இட்ஸ் அ காமெடி ட்ராமா அண்ட் படத்தை பற்றி அதான் இந்த ஐ நோஸ் உமன் ஆல்ரெடி சொல்லிட்டாரு பட் இருந்தாலும் நானும் சொல்லிடுறேன் ஒரு தூரம் நானும் கிளியர் பண்ணிடுறேன் ஏன்னா இது எல்லாருமே என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் தான் பேபி ஜான் வருது டிசம்பரில் ஹிந்தி படம் வருது இங்கே ஹிந்தி திணிப்பை பற்றி ஒரு படம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு இது அட் எண்ட் ஆஃப் த டே இது வந்து ஹிந்தி திணிப்புங்கிறது டீசரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இது பொதுவாக திணிப்பை பற்றி தான் பெண்கள் மேலே வர திணிப்பை பற்றி தான் இது ஸோ எல்லா விதமான திணிப்பை பற்றி ஒரு இது இது ஒரு சின்ன மெசேஜ் ஆ ஃபுல்லாக கை தட்டிடுங்க ஓகே ஆ ஸோ இது வந்து ஒரு ஒரு சின்ன இது வந்து மெசேஜ் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் பட் திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி ப்ரீச்சி இது இது படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பொதுவாகவே திணிப்பை பற்றி அப்படிங்கிற ஒரு தான் பெண்கள் மேலே இருக்கிற திணிப்பு அதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக ஹிந்தி எடுத்து இந்த கதையை டிரைவ் பண்ணி கொண்டு போய் இருக்க சுமன் ஸோ இது வந்து எந்த விதமான ஒரு பாலிட்டிக்கல் இதுவோ ஒரு கான்ட்ரவர்ஷியலோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது யூ வில் ஆல் ஹேவ் ஃபன் திஸ் இஸ் அ மேட் ட்ரைட் திஸ் இஸ் அ காமெடி ட்ராமா போ போய் சிரிச்சுட்டு ஜாலியாக போகலாம் அந்த மாதிரி ஒரு படம் இது அண்ட் ஆல் மை அதர் ஆக்டர்ஸ் ரவீந்திர விஜய் ஐ ஹேட் அ கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் யூ தேங்க்யூ ரவீந்திரா அவர் பயங்கரமான பர்ஃபார்மர் அவர் ஃபேமிலி மேன்லேயே நடிச்சிருக்காரு நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு பட் நான் அவர் கூட இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறேன் ஐ ஹேட் அ கிரேட் டைம் தேங்க் யூ ஐ திங்க் நோ படி அல்ஸ் கூட புல் இட் அவுட் அது தான் யூ யூ புல் இட் அவுட் கிரேட் தேங்க் யூ விஜய் அண்ட் தேவதர்ஷினி மேம் 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 கூட சேர்ந்தாலே ஐ திங்க் ஜாலி பயங்கர ஃபன் அண்ட் ஐ திங்க் ஷீ இஸ் மோர் லைக் த பார்ட்னர் இன் கிரைம் இந்த ஃபில்ம் ஃபார் மீ த ஃபில்ம் த ஃபில்ம் த ஃபில்ம் படத்தில் தான் சொல்கிறேன் பயப்படாதீங்க ஸோ ஐட் அ நைஸ் டைம் வித் யூ மேம் ஸோ எனக்கும் மேம்க்கும் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கும் ஜாலியாக இருக்கும் அண்ட் ஆனந்த் சாமி சார் இஸ் நாட் யோ ஆனந்த் ஹவ் யூஸ் யூர் ஸோ அவர் ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு அனந்த் சமி சார் அகேன் அவருக்கும் எனக்கும் ஆகாது படத்தில் பட் ஓகே சரி ரொம்ப சொல்லக்கூடாது சரி அண்ட் ராஜீவ் பிரதர் அவர் என்னோடய பிரதர் படத்தில் அண்ட் அண்ட் அவரும் ஆக்சுவலாக அவர் ஹீஸ் ஆல்சோ இன் டூ ட்ராமா ஹீஸ் ஆல்சோ இன் டு கொஞ்சம் டீச்சிங் நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளாஸஸ் கூட எடுத்துக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித்யூ ப்ரோ தேங்க்யூ அண்ட் ஜெயக்குமார் சார் ஜெயக்குமார் சார் வந்து ஆக்சுவலாக அவரோட பொண்ணோட கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான் ஸோ ஜெயக்குமார் சார் ஆக்சுவலாக நான் ஸ்கூலில் ஒரு கேம்புக்கு போகிற டைமில் அந்த ஒரு சும்மா ஒரு ஒன் டே ஆக்டிங்லாம் வந்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போவாங்க அந்த டைமில் ஃபஸ்ட்டு நான் ஜெயக்குமார் சாரை பார்த்துருக்கேன் ஸோ வி கோ பேக் வே பிஃபோர் ஸோ அங்கேரு அங்கே பார்த்துட்டு இதுக்கு அதுக்கப்புறம் நான் சார் கூட நடிக்கிறேன் ஃபுல்லாக நடிக்க இந்த இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்ட் அண்ட் சாரோட கேரக்டர் இஸ் ஆல்சோ வெரி ஃபன்னி சார் அண்ட் மேம் ஜானகி மேம் தேங்க்யூ மேம் மேம் கூட எனக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இல்லை கொஞ்சம் காம்பினேஷன்ஸ் தான் பட் இருந்தாலும் தேங்க் யூ மேம் ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட ஒர்க் பண்ணது அண்ட் பானு பானு இஸ்மத் பானு 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 தெரிக்க விட்டுருக்கேன் அங்கே படத்தில் ஒரு கடைசியில் ஒரு டயலாக் சொல்ல முடியாது இப்போ ஆனால் ஐயோ அந்த அந்த சீனை டப்பிங்கில் பார்த்து நான் விழுந்து விழுந்து சிரித்தேன் ஐ திங்க் அது பார்த்து சிரிக்காதவங்க யாருமே இல்லை அவங்க பார்க்கறதுக்கு தான் இப்படி ஒரு பூனை மாதிரி இருப்பாங்க ஆனால் பின்னாடி அவங்க வேறு வரல அண்ட் நம்ம மிப்பு மிப்பு இஸ் நாட் யோ மிப்பு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அண்டு முகேஷ் முகே முகேஷ் அவர் ஒரு க்யூட்டான கேரக்டர் பண்ணியிருக்காரு இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் மிப்பும் முகேஷ்க்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு காமினே ஃபுல்லாக ஒரு காம்பினேஷன் இருக்கும் அண்ட் ஷெங் 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 ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு ஷெங் தேங்க்யூ அண்ட் மனோஜ் நம்ம டயலாக் எழுதினவர் அவரும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் ஸோ அவர் நடித்து அவர் நடித்து கொட்டியிருக்காருன்னு சொல்லலாமா அண்ட்ஸ் ஆத் ஆத்ரா மேம் 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 கூட நான் வந்து அவங்களோட பொண்ணா நடிச்சிருக்கேன் ஸோ அவங்க கூட பாம்பு சட்டை எஸ் பாம்பு பாம்பு சட்டை நடித்தேன் அதுக்கப்புறமா இத்தனை வருஷம் கழித்து இந்த படத்தை நடிச்சிருக்கேன் ஸோ ஐ திங்க் ஐ ப்ரிட்டி மச் ரொம்ப மறந்துட்டேன் மன்னித்து விடுங்கள் இல்லை 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 ஐ சீவ் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட் ஓகே ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ அண்ட் யா யா நம்ம டைரக்டர் ஒரு கேமியோ ஒன்று பண்ணிருக்காரு அது ஒரு பயங்கரமான கேமியோ அது அது ஆக்சுவலா டீசர்லேயே இருக்கு அந்த கேமியோ யாராவது கண்டுபிடிச்சிங்களா அது கண்டுபிடிக்கல யாருமே கண்டுபிடிக்கல சரி நம்ம இதை இதை வச்சு ஒரு குவிஸ் நடத்தலாம் அந்த டீச்சரை இன்னொரு தடவை ப்ளே பண்றோம் சுமன் எங்க இருக்காருன்னு யாராவது கண்டுபிடிங்க கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கும் சுமன் வந்து அதிகம் அது யாரும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாரு நான் மாட்டி விட்டேன் அண்ட் டயலாக்ஸ் ஐயா மனோஜ் தேங்க்யூ மனோஜ் அண்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ டிரெக்ஷன் டீமில் இருக்கிற எல்லாருக்கும் அசோ அசோசியேட் டிரெக்டர்ஸ் அசிஸ்டண்ட் டிரெக்டர்ஸ் எல்லாருக்கும் அண்ட் ஆல் த கேமரா அசிஸ்டன்ஸ் எல்லா கேமரா அசிஸ்டன்ஸ் அண்ட் யூனிடில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்க எல்லோரும் இல்லாமல் இது நடந்திருக்காது யூனிட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அண்ட் ஆல் தி அதர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்யூ இது எல்லாரும் சேர்ந்து எல்லாரோட உழைப்பும் சேர்ந்துருக்கிற ஒரு படம் அண்ட் யா ஸோ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் நன்றி வணக்கம் படம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள் அண்ட் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க இது ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம் தான் எந்த இன்ஹிபிஷன்ஸும் இல்லாமல் போய் பாருங்கள் யுல் ஹவ் மேட் ஃபன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கேன் ஐ ஹேவ் சுமன் அண்ட் விஜய் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ் தேங்க் யூ